ஹை மச்சு, உங்கள் ஸ்மார்ட்மார்ட் சேனல் இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி இனியும் வந்துட்டா ஒரு வெறித்தனமான வந்துட்டா க்ரோசா ஸ்கின்னே பயங்கரமாக வந்துட்டா எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. அது எடுக்குது எவ்வளோ டைமிங் செலவாகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சேனல் எனக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னடா மாப்பிள நேற்று லைவ் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று லைவ் இருக்குது. அதாவது தான் நேற்று வந்துட்டா ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறோம், டோர்னமெண்ட் நடத்தி வந்துட்டா டைமண்ட் வந்துட்டா ப்ரைஸாக கொடுத்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்துட்டா டோர்னமெண்ட் இருக்கும். அதாவது தான் இந்த சேனலில் மெயின் சேனலில் வந்துட்டா லைவ் நடத்துவோம். பட் என்னன்னா வந்துட்டா லைவ் டெஸ்ட் பண்ணிருக்கோம். பொங்கலுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சேனல் லைவ் நடத்துவோம். கன்ஃபார்ம் தான் ஒரு வேறு லெவலில் இருக்கும். இதில் நடத்தும் போது வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் சும்மா லைவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிருக்கோம். இன்றைக்கும் வந்துட்டா லைவ் இருக்குது அந்த சேனலில் வந்துட்டா. அதாவது என்ன சொல்லிட்டு அப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு டோர்னமெண்ட்டில் வந்து என்ன சொல்லுது லைவில் வந்து டோர்னமெண்ட் இருக்கும். அதனால் வந்து கலந்துங்க வந்து ஓகேவா. அதை வந்து இது வந்து டெஸ்டிங் பர்பஸ் தான், அந்த லைவ் வந்து டெஸ்டிங் பர்பஸ் தான். ஒரு ரெண்டு நாள் நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கல் முடிஞ்சு வந்து இந்த சேனலில் ஃபுல் டைம் வந்து லைவ் நடக்கும். அதனால் வந்துட்டு அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம க்ரோசர் ஸ்கின் வந்துட்டு சுத்த ஆரம்பிச்சிடலாம். இதோட பவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேஞ்ச் ஆனால் வந்துட்டு மேக்சின் மைனஸ் ஒரு அளவுக்கு நல்ல பவர் தான் ஓகேவா. இது முடிஞ்ச வினை அதை பற்றி இது முடியத்துக்கு முன்னாடி இந்த மோகோ ஸ்டோர் பார்த்தீங்களா, அது முடிஞ்ச உடனே வந்துட்டு நமக்கு எவல்யூஷன் ஸ்கேர் ரிட்டர்ன் வருது. அதை பார்த்தினா அந்த லீக்கில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க வந்து நெக்ஸ்ட் வந்து க்ரோஸாக வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுங்க ஏஓ ஸ்கேர் ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மேக்ஸிமம் வந்து இந்த வீக் சண்டே கூட இருக்கலாம். சண்டேன்ற போய் சாட்டர்டே ஓகேவா, சாட்டர்டே தான் வந்து எதனா ஒன்று கொண்டு வருவானுங்க. அதேமாதிரி சாட்டர்டேவாக இருக்கும். சரி ஓகேவா. இது வந்து என்ன சொல்லிட்டு மாப்பிள க்ரோஸ் ஸ்கினுக்கு லாஸ்ட் ஸ்கின்ல தான் கொடுக்குறாங்க. இவனுக்கு வந்து பார்த்தா நம்ம எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கானுங்க. ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணுறது, ஒரு நாளாக முன்னாடி கொடுத்தாங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். பார்த்தோன்னா ஃபேட் போடு இப்போ வந்துட்டு நம்ம லேடிஸ் பண்டல் தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். போடு வேறு மாதிரி ஜென்ஸ் பெண்டில் வந்துட்டுனா ஒரு ஃபேடட் வீல், லேடிஸ் பெண்டில் வந்துட்டு ஒரு ஃபேடட் வீல். அதுக்கு ஒரு கன் ஸ்கின்னு, இதுக்கு ஒரு கன் ஸ்கின்னு, என்ன சொல்கிறது ரெண்டும் ஒரே ஃபேடட் வீலில் கொண்டு வந்தால் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போடு வேறு மாதிரி. அதை பார்த்தினா எஃபெக்ட்டும் வேறு மாதிரி இருக்குதுப்பா. அப்படியே வந்துட்டு சிங்கம் மூஞ்சி வந்துட்டு முன்னாடி கொடுக்குறாங்க. அதை பார்த்தினா குரோசாக் ஸ்கின் எவனும் குத்தா வாங்க மாட்டான், அது எஃபெக்ட்லாம் நல்லா குடுறாமல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்கின் எடுத்து எவ்வளோ டேமேஜ் செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஸ்கின் இல்லாத ஒரே காரணத்தினால் அப்படி இப்படி சுற்றி போட்டால் 950 நினைக்கிறேன். 950 ஓகேவா. இது வந்துட்டு நீங்கள் எடுக்கணும்னா 950 1050 நினைக்கிறேன் ஓகேவா. 1050 டேமேஜ் செலவாச்சு. எவ்வளோ டேமேஜ் கொடுக்குது ஹெட்செட் அப்படின்னு பார்த்துங்க, 214. அதாவது பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டே போடாமல் ஓகேவா. பாடி ஷர்ட்லாம் எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 39. கரெக்டாக வந்துன்னா கால்லேருந்து வந்துன்னா நீ தலை வரைக்கும் அடிச்சினாலும் தலை இல்லை, கழுத்து வரைக்கும் அடிச்சுன்னா 34 விழுது, 35, 36 இந்த டேமேஜ் தான் விழுது. பாருங்கள் 39 விழுது ஓகேவா. அது வந்து வெஸ்ட்டு போடாமல் எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 214 விழுது. கன்ஃபார்ம் வந்துனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரோஸாக வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படிலாம் இன்குபேட்டர் வருது. அது வந்து லீக் கிடச்சிருக்கு, நான் வந்து நெக்ஸ்ட் சொல்கிறேன் ஓகேவா. என்னென்ன இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் சொல்கிறேன். இந்த ஸ்கின் உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எனக்கு புதுசாக அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இனி ஈவினிங் வந்துட்டு லைவ் இருக்குது அந்த சேனலில் வந்துட்டு டெஸ்ட் பர்பஸ் தான் ஓகேவா. அதனால் வந்துட்டு கலந்துங்க, வின் பண்ணுங்கள் டைமண்டை ஓகேவா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.